மாலை ஆராதனையை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாம் எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசர், இம்மட்டுமாய் உதவின எபினேசர், அவர் நமகோடு கூட இருந்து நம்மை நடத்தினபடியால் நமக்கு தேவனை கர்த்தர் பலத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்த தேவனை நோக்கி நாம் இந்த நல்ல தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எல்லாம் கண்களை மூடி நாம் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரே தேவன், அவரே வல்லமையுள்ள தேவன், அவரே மாறாத தேவன், அவரே மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற யாவரும் தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி நன்றியோட துதிக்கிறாச்சாம். திரியாக தேவனே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். மகிமையுள்ள தேவமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். கிருபையுள்ள தேவமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். கனத்துக்குரிய தெய்வமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அப்பா, எங்களை பாதுகாத்து வந்த தெய்வமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். எங்களை போஷித்த தெய்வமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு உதவின எபினேசரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்கிறபடியால் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா, அம்மாவுக்கு மகிமை செலுத்துகிறோம். கனத்துக்குரியவரே, துதிக்கு பாச்சிரரே, தூயாதி தூயவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நினைச்சா. இதோ இந்த கர்த்தருடைய நாளில், இந்த கர்த்தருடைய காலை ஆராதனையில தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அப்பா இந்த நாளில் தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கும்படியாய், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நடத்தும்படியாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம் நினைச்சா. ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதனால இந்த காலை ஆராதனை தேவனாய் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஜீவிக்கிறாச்சா. கரத்தில் எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக்கொடுகிறோம். நீரே எங்களை பலப்படுத்தும், நீரே எங்களை உற்சாகப்படுத்தும். சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் அப்பா அன்றே ஒவ்வொருத்துக்குள்ளும் இருக்கிற எல்லா விதமான பலவீனத்தின் கிரியெல்லாம் கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதனால தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பலத்த காரியங்கள் செய்வீராக. கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கால ஆராதனை உங்களுடைய கரத்துல முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாமே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி சில பாடலை நாம் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க, இயேசுவை பாடிடுவேன் என்கிறதான பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க, இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க, இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமமோற்றுந்த பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமமோற்றுந்த பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னடமே இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னடமே இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் மறுடிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக பொழிதனை பின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிதனை பின்றும் சுகபலன் அளித்தாரே. சேர்ப்படுவோம். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னடமேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா. எந்த நன்னடமேசுவை
சோவை பாடிடுவே இத்தானை கிருபைகளித்தாமோ மருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தானை கிருபைகளித்தாமோ மருளிய கர்த்தரை கொண்டாடுவே சில வேளை பொழுதே தம்முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே சில வேளை பொழுதே தம்முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையை பொழிந்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே சிறு அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னதமே சும்மை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னதமே சுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் மருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் மருளிய கர்த்தரை கொண்டாடுவே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே அமே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே அங்குமிங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்குமிங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே சிறுகொழுமா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளமே சுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளமே சுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் மருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் மருளிய கர்த்தரை கொண்டாடுவே களிப்போடே விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே களிப்போடே விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே அவளோடே நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவளோடே நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னடமே சுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னடமே சுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் தாமோ மருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் தாமோ மருளிய கர்த்தரை கொண்டாடுவே அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் தொடர்ந்து பாடலை பாடுவோம் தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்கிறதான அருமையான பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் தேவானி செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி தேவானி செயல் அதிசாயமென்று அதிசாயமென்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள்
கொடி அவரின் சீரல் கடுமையாய் வரினும் திடபலனும் ஏழை கடை தளமானான் கொடி அவரின் சீரல் கடுமையாய் வரினும் திடபலனும் ஏழை கடை தளமானான் பழும்பல வந்த நீ
आराधने
நித்தியாவே உமக்கு ஆராதனை 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 துதியானதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதியானதனை ஆராதனை செல்லு மலையிலோ காலையிலோ
विशेष अर्पण देवनुडिये प्रसन्नते उणर्ந்தவர்களாய் இந்த ஆராதனையில நாம்
இருக்கிறோம் மறந்து போக கூடாது. இன்றைக்கும் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மீண்டுமாக இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இஸ்ரவேலின் பரிசுத்தர், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் வாசமாயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய நாளிலே தேவன் நம் நடுவில் வாசமாய் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்ற தலைப்புல தொடர்ந்து நாம் கவனிக்கிறோமா. அதை தொடர்ந்து தேவனை கர்த்தருடைய இருதயத்துல வாசமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே விசுவாசிக்கிற உங்கள் யாவருடைய இருதயங்களும் தேவனை கர்த்தர் நிச்சயமாகவே வாசமாய் இருப்பார். உங்கள் குடும்பங்கள்ல தேவனுக்கு நீங்கள் கனச்சி மகிமையும் செலுத்தி தேவனுக்கு பயபக்தியா இருக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் வாசமாயிருப்பார். ஆகையால் இப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் நம்மோட கூட வாசமா இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான சில குறிப்புகளை மாற்றினோம். இன்றைக்கு நாம் கவனித்து தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்குள்ள முடிவு பரியந்தம் வாசமாயிருக்க வேண்டும். யார் முடிவு பரியந்தம் வாசமாயிருக்க வேண்டும்? நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும், இந்த பூமியில எத்தனை நாள் நாம் உயிரோடு இருக்கிறோமோ அத்தனை நாட்கள் வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேணுமா? தேவனை கர்த்தரோடு வாசமா இருக்கணும். அவர் நம்முடைய இதயத்தில் வாசமா இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் உலகத்தாரை போல வாழ்வோம் என்று சொன்னால் பாருங்க, உலகத்தார் போகிறபடியே நாமும் எங்க போவோமா? நியாய தீர்ப்புக்கு நேராக நாம் போவோம். ஆகையினால தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நன்கு உணர்ந்தவளாய் நம்மை முன்குறித்தார், நம்மை தெரிந்தெடுத்தார், ஏற்றவில் நம்மை அடைத்தார், நம்மை பிரித்தெடுத்தார், நம்மை தேவனுக்காக பயன்படுத்துகிறார். தேவன் நம்மோடு கூட வாசமா இருக்கிறார். அந்த ஒரு காரியங்களை நாம் என்ன செய்யணுமா? உணர்ந்து கொண்டு நம்ம பூமியில நாம் வாழ வேண்டும். ஆகையால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், லேவிய ராகம புஸ்தகத்துல 20:7 நான் வாசிக்கும் போது, லேவிய ராகமும் 20:7 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லமா. இங்க வேதத்துல சொல்லப்படுகிறது லேவிய ராகமம் என்று சொன்னால், பாருங்க, தேவன் மோசேக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகம் லேவிய ராகமம். சில நியாய பிரமாணங்கள் அதுல இருக்கும். எப்படி பலிகளை குறித்து, தேவனை துதிக்கிறதை குறித்து, தேவனத்துல கிட்ட சேர்வதை குறித்ததான விளக்கத்தை கொடுக்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த லேவிய ராகம புஸ்தகம். அப்படியானால் இந்த லேவிய ராகமும் தேவனை ஆராதிக்கிற ஒரு முறைகளை கற்றுத்தருகிற ஒரு புஸ்தகம் லேவிய ராகம புஸ்தகம். அப்படியானால் இங்க சொல்லுகிறார், நீங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி. அல்லேலூயா சொல்லமா. தேவனை கர்த்தர் நம்மை விரும்புகிற ஒரு காரியம், நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் உங்க தேவனா இருக்கிறேன், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 26:26 வாசிக்கலாம். லேவிய ராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா சொல்லமா. இவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எங்கேயோ இருந்த நம்மை தேவனை கர்த்தர் இன்றைக்கு நம்மை பிரித்தெடுத்தார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். இதையே நாம் சில வேளையில மறந்து போய், நாம் எதற்காக தேவனை கர்த்தர் அழைத்தார் என்பதை மறந்து போய் இருக்கிற நாட்கள் இருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மறந்து போய் இன்றைக்கு சோரம் போனவர்களா இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்க தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து, நம்மை தேவனை கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இந்த பூமியிலே வாழணுமா? ஏனென்று சொன்னால் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்படியானால் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நாம் நிலைச்சிருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, உலகத்தார போல தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்வாங்க. உலகத்தார் என்ன செய்வாங்களோ அதையும் இவங்க செய்யறாங்க. என்ன பிரயோஜனம் பாருங்க? தேவனை கர்த்தர் நம்ம அழைத்ததற்கு என்ன அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா?
அவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதா இல்ல நாம் விட்டு கொடுக்கிறோமா இல்ல நம்ம தான் அதே போல செய்கிறோம் எப்பவும் போல தான் நம்ம செய்கிறோம் அப்படியானால் தேவன் நம்மை பிரிச்செடுத்தார் எதற்காக நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற ஜனங்களா இருக்கிறோம் நம்மை தேவனாய் கர்த்தர் விசேஷமான ஜனம் ஆகையினால தேவனாய் கர்த்தர் நம்மை பிரிச்செடுத்தார் என்பதை நாம் மறந்து போகிறது ஒருவேளை இதுவரை நாம் மறந்து போயிருக்கலாம் அறியாமல் இருக்கலாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால கழுவி மீட்டு அவர் பிரிச்செடுத்தார் என்பதை நாம் மறந்து போக கூடாது இன்றைக்கும் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஜனமே தேவன் உங்களை முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்ட நோக்கம் அவர்களுடையவராய் தேவனுடையவராய் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்கிறது இதை நாம் என்ன செய்யணுமா நிதானித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 11:31 நாம் வாசிக்க கேட்கலாம் 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் பாருங்க அப்படியானால் நிதானித்து அறியவில்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பு இந்த நியாய தீர்ப்பு நமக்கு வேண்டாம் இந்த நியாய தீர்ப்புல நாம் பங்கடைய கூடாது என்று சொன்னால் நம்மை நாமே நிதானித்து இந்த பூமியில எப்படி இருக்கணுமா ஆராய்ந்து அறிந்து திரும்ப வேண்டும் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நம்மை நாமே தேவனுக்கு ஏற்றவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அதை அறிந்து உடனே செயலாக்கம் பண்ண வேண்டும் இன்னைக்கு நாம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை என்றைக்கு இருக்குமோ தெரியாது அந்த நாளில் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் கைவிட்டு போகாதபடிக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆகையினால நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நாமே நிதானித்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவனாய் கர்த்தரே நமக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க தேவனாய் கர்த்தர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் நாம் நன்றாக சாப்பிடும்படி உங்களை நம்ம ஊத்துருக்கிறார் இஷ்டம் போல நீங்க வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க சுகமா இருங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட தான் நம்ம வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் ஆனால் பாருங்க இந்த பரிசுத்தமான வாழ்க்கையும் நீங்கள் வாழும்படி தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படி நம்மை நாமே நிதானித்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நாம் சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை அப்படி ஆத்துமால ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை அன்றைக்கு பாருங்க பழைய பாட்டி நாட்கள்ல சில காரியத்தை வேதாமத்திலிருந்து வாசிக்க போறோம் இன்றைக்கும் அதே போலதான் தேவனாய் கர்த்தர் நமக்கும் அவர் சொல்லி தருகிறார் வாசிக்கலாம் யாச்சனாகம புஸ்தகம் 40:30-32 வாசிக்கலாம் யாச்சனாகம புஸ்தகம் 40:30-32 அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தின் அண்டையிலே சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள் ஆசாரிகளுடைய முறைமை தேவனே மோசே மூலமாய் அங்க சொல்லி கொடுத்த ஒரு முறைமையை அந்த ஆசாரியர்கள் பின்பற்றினார்கள் அப்படியானால் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலும் செல்ல வேண்டுமானால் அப்படின்னா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதுக்கு செல்வானாக்கா தேவனை சந்திக்கும்படி செல்கிற ஒரு வாழ் தேவனை எப்போதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போதெல்லாம் பாருங்க ஆசாரியர்கள் சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் பலிப்பிட சண்டையில பலிகளை செலுத்தி தேவனை சாந்தப்படுத்த தேவனத்துல போய் முன்பதாக நிற்கிற ஒரு காரியம் பலி செலுத்துதல் அப்படியானால் பாருங்க பலி செலுத்தப்படும் போது அதுக்கு முன்பாக சுத்தியம் சுத்திகரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இங்க சொல்லப்படுது அப்படியானால் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளிலும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் காரணம் தேவனை ஜெபிக்கிற அந்த அனுபவம் தேவனத்துல கிட்ட போய் அவரை சந்திக்கிற ஒரு அனுபவம் ஆகையினால பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது ஆகையினால உங்க ஜபம் கேட்கப்படனாலும் நீங்க சுத்திகரிச்சுதான் போகணும் உங்களுடைய பலிகள் நீங்க சோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி வேதம் சொல்லி உங்க பலிகள் பரிசுத்தமான சுத்தமான பலியா இருக்கனாக்கா நீங்க சுத்திகரிச்சு கொண்டு
பலி செலுத்த வேண்டும். அப்படியே நான் பாருங்க, தேவனாய் கர்த்தர் அன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு நான் இந்த ஆசாரியருக்கு தானே இது எழுதியிருக்கிறாரு, இன்றைக்கு நமக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு இன்றைக்கு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுதான் பாருங்க, பேதுரு அழகாக எழுதுறாரு. 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அழில சொல்லமா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றால் உங்களுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, ஒரு கூட்டம் பாருங்க. ஆசாரிய கூட்டம் ராஜரீகமான, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனத்தை கொடுத்து நடத்துகிற ஒரு கூட்டம் தான் ஆசாரிய கூட்டம். ராஜாக்கு மேல ஆசாரியர், உங்களுக்கு தெரியுமா, ராஜாக்கு மேல ஆசாரியர். ராஜாவே சில ஆசாரியுடைய வாட்சை கேட்டதன்படி நடந்தார்கள் வேதத்துல சொல்ல. அப்படியானால் பாருங்க, தேவனை கத்த நம்மை எங்க கொண்டு போயிச்சிருக்கிறாராம், ஆசாரியர்களாக தேவனை கத்த நம்மை அழைச்சிருக்க. அந்த பூமியில இன்றைக்கு தேவனை கத்தருடைய ஜனமா இருக்கிற நாம் எல்லாரும், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக தேவனை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் சந்திப்பதற்கு தேவனை கத்தர் உங்களை ஆசாரியர்களாக தேவனை கத்த தெரிந்து கொண்டாராம். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் அதை சில வேளையில அறியாமல் தெரியாமல் அல்லது நாம் மறந்து இப்படி நாம் ஏனோத்தானோ என்கிறதான வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆகையினால தேவனை கத்த நம்மை எப்படி தெரிந்தெடுத்தாருன்னு சொன்னார், நம்ம எல்லாரும் ஆசாரிய கூட்டமாக தேவனை கத்த இருதயத்தில் வைத்தான் தெரிந்து கொண்டார். நாம் அப்படி இருக்கிறது இல்லை, நாம் சுத்திகரித்துக் கொள்றது இல்லை, உலகத்தாரை போல் நம்ம வாழறோம். ஆகையினால இன்றைக்கு தேவனை கத்த நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பாருங்க, தேவன் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு பாருங்க, இந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவை எதற்காக அப்படின்னாக்கா, பாருங்க பூமியில பிறந்த பூமியில உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பாருங்க என்ன நடந்ததாம், அவர்கள் பாவமே அறியாமல் இருந்தார்கள், அவர்கள் தேவனோட வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மகிமையா இருந்தார்கள். ஆனால் விசாசின் தந்திரம் என்னவென்று சொன்னால், முதல் மனிதனாகிய இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில என்ன செய்தான் என்று சொன்னால் பாருங்க, வஞ்சிக்கிறதான ஒரு காரியத்தை அவனுக்கு வஞ்சித்து பாவம் என்கிறதான முதல் விதையை அவன் போட்டான், கீழ்ப்பணியாமின் விதையை போட்டான். அவங்க பாருங்க, விதை முதலாவது போச்சு, அதுதான் பாருங்க என்ன சொல்லுவாங்க, மூலதரமான ஒரு காரியம், விதையை விதைச்சான். இனிமேட்டு வருதெல்லாம் அறுவடைலாம் எப்படி இருக்குமா, அந்த விதை சார்ந்ததா இருக்கும். அப்படியானால் ஆரம்பத்திலே இந்த பிசாசன் என்ன பண்ணா, இவன் மூலமா வர எல்லா சந்ததிகளும் பாவத்தின் சந்ததிகளாக வரும் என்று சொல்லிதான் அந்த நாட்கள்ல அவன் வஞ்சகமாய் ஏமாற்றி விதைத்தான். அப்புறம் பாருங்க, எல்லாம் முதல் பாருங்க, எழுந்து காணன் இந்த காயின் என்ன பண்றான், ஆவலை கொலை செய்கிறான். எப்படி வந்தது அவருடைய வாழ்க்கையில், எப்படி வந்தது இப்படிப்பட்ட காரியம் செய்யும்படி? அப்படியானால் பாருங்க, அது முதற் கொண்டு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவம் உள்ளதான் இருக்கும், பாவத்தோட தான் பிறக்கிறான். ஆகையினால நாம் பரிசுத்தவான் கிடையாது, தேவன் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், தேவன் தான் நம்மை பரிசுத்தமான வழியில நம்மை நடத்துகிறார். ஆகையினால பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பாவத்தின் வித்து இருக்குது. அதனால அதை நம்ம உணர்ந்து என்ன பண்ணணுமா, நம்ம பரிசுத்தரின் வித்தாய் மாறணும். ஒவ்வொரு நாளும் எப்படி மாறுவது, தேவனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டும். 1 யோவானின் புஸ்தகத்துல 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க பண்ண வேணும், அப்பதான் நம்ம பரிசுத்த வித்தா மாறும். பாவத்தின் இல்லைனாக்கா நம்ம பாவத்தின் வித்தில்தான் வாழும். அப்படியானால் தேவனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இந்த ரத்தம் நம்முடைய பாவங்கள்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா சொல்லமா. பாருங்க, இன்றைக்கு சரீரத்துக்கு நம்ம எத்தனையோ கம்பெனி விதம் கம்பெனிகள் சோப்பை நம்ம வாங்கிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பிரம்மாண்டமா இருக்கப்பட்டோம், இன்னும் அதிகமா செலவு பண்ணி சோப்பெல்லாம் வாங்கி பண்ணோம். அதனால சரீரம் ஒருவேளை சுத்தமாகலாம், நம்முடைய இருதயத்தை நம்மள சுத்தமாக்க நம்மளால முடியாது, கையினால முடியாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நம்முடைய இருதயம் சுத்தமாக்க முடியும். அப்படின்னா பாருங்க, நாம் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இங்க ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம், நம்முடைய இருதயத்தை நீங்க எந்த சோப்பினாலும் நீங்க சுத்திகரித்து கொள்ள முடியாது, அதை கழுவ முடியாது. ஆகையினால கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய இருதயத்தை
பரிசுத்தப்படுத்த சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏன் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? அது தேவனே செய்யலாமே. இன்றைக்கு நாம் சொன்ன ஆண்டவரே என்ன சுத்திகரியும், நீர் தான் சுத்திகரியும் நம்ம நினைக்கிறோம், அவர் தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, தேவனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு விட்டது. 2020 ஆண்டுகளா அதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்தார் அல்லவா. மரித்த அந்த நோக்கம், அந்த மரித்து ரத்தத்தை சிந்தின நோக்கம் நம்ம சுத்திகரிப்பதற்காக. ஆகையினால நம்முடைய இருதயம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆத்மா இருதயத்தை சார்ந்த ஒரு பகுதி. நம்முடைய சிந்தனை நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, இது எங்கிருந்து வருதுனாக்கா இருதயத்துல தான் வரும். அப்படினால் இங்க சொல்லப்படுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருதய வேதம் சொல்லுகிறது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம பார்க்க முடியுமா? இவ்வளோ காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி வேதாந்தத்தில் இப்ப நம்ம வாசிக்க போறோம். அப்படி என்ன பாருங்க, இருதயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருதயம் இருக்கிற இருதயம் சீட்டா இருக்கும். யாரும் சுத்தமான ஒருவேளை நம்ம காமித்துக்கலாம் மேல, ஆனால் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. ஆகையினால நாம் சுத்திகரிப்பு நாம் செய்ய வேண்டும். அப்படி என்னால் பாருங்க, நம்முடைய இருதயமானது ஏன் அவ்வளோ காரியம் வைப்பதற்கு நம்முடைய இருதயம் பார்க்க இவ்வளோண்டுதான் இருக்க, பார்க்க சின்னதா இருக்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பண்டக சாலை போல. நம்முடைய இருதயம் நல்ல கவனிங்க, பெரிய பண்டக சாலை போல, ஒரு பெரிய குடன் போல. இன்றைக்கு அநேக கடைகளை நீங்க போய் பார்க்கும்போது கடைகளில் சில பொருட்களை விற்கிறார்கள். ஆனால் பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு குடன் தனி குடன் வச்சிருப்பாங்க. அங்க பல விதமான பல சரக்குகள்லாம் ஃபுல்லா அடங்கி வச்சிருப்பாங்க. காரணம், கடையில வைக்க முடியாது, அந்த குடன் பெருசு. அப்படியானால் அவருக்கு உண்டான மீதியான பொருட்கள்லாம் குடன்ல அடுக்கி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கூட அப்படிதான். பாருங்க, நாம் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வயதை நீங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு எச்சனையும் வயதை நீங்க கடந்திருப்பீங்க. ஆனால் இத்தனை வருடத்துக்கு உண்டான காரியத்தை நம்ம இருதயத்துல நீங்க பதித்து வச்சிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, 5 வயசுல நடந்த நம்ம இருதயத்துல இருப்போம், 10 வயசுல நடந்த காரியத்தை நம்ம இருதயத்துல இருப்போம். எவ்வளவு ஸ்டாங் நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. அப்ப பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய இருதயம் ஒரு பண்டக சாலை போல. நாம் என்றைக்கு நம் நினைவு தெரிந்து நாம் இன்று வரையிலும் வாழ்ந்து கொள்கிறோமோ அந்த நாள் வரையிலும் எல்லா காரியத்தையும் நம்ம ஸ்டாக்ல தான் வச்சிருப்போம் இருதயத்துல. இந்த இருதயத்திலிருந்து சில காரியம்தான் நம்மை சீட்டு படுத்துகிறது என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நாம் வாசிக்க போறோம் பாருங்க. அப்படினால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கலாம், பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 15:18-20 இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். நம்முடைய இருதயத்தை குறித்து, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்க, இவைகளே மனுஷனை சீட்டுப்படுத்தும். இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம் இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய ஆராதனை கலந்து கொண்டு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் உங்களை பரிசுத்தமாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இந்த 3 வசனத்திலும் நம்முடைய வாயில வருத்திரும வார்த்தைகள்லாம் அதெல்லாம் எங்கிருந்தான் புறப்பட்டு வருதுனாக்கா பண்டக சாலையில தான் வரும், இருதயத்துல தான் வரும். இருதயத்துல நினைச்சு என்றைக்கு அதை நாம் பேச வேண்டுமோ அதை நாம் பேசுகிறோம். சரியா, யாரிடம் கரெக்டா எதை பேச வேண்டுமோ தீர்மானித்து நம்ம அதை பேசுகிறோம். ஆகையினால தான் இந்த இருதயம் என்ன செய்கிறதா பாருங்க, பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இந்த இருதயம் எப்படி இருக்கிறதா பாருங்க, இதுல இருந்து வரத்தான் ஒவ்வொரு மனுஷனும் சீட்டுப்படும். அப்படியானால் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பாருங்க, இங்க பொல்லாத சிந்தனை, இந்த சிந்தனைகள் நம்ம நினைக்கிறோம், நான் நினைச்சேன், நான் யோசிச்சேன் அப்படின்றதை காட்டிலும் இங்க பாருங்க, இருதயத்துல நாம் வைத்து இந்த காரியத்தை பாவம் செய்ய ஒரு மனுஷனை எப்படி நடத்துகிறதாம் என்று சொன்னால்,
சிந்திக்கிறது ஒரு பாவம் இல்ல யோசித்து அதை செயலாக்கம் செய்வது நம்முடைய இருதயம் எப்படி என்று சொன்னால் நல்ல கவனிங்க இந்த பொல்லாத சிந்தனைகள் நம்ம யோசித்து பாருங்க நம்முடைய யோசனை எல்லாம் மறந்து போயிடும் வர்றதெல்லாம் நம்ம யோசிப்போம் பல காரியங்களை யோசிக்கிறோம் ஆனா மறந்து போயிடும் எப்படின்னாக்கா இருதயத்துல போய் ஸ்டாக்கா மாறும் இருதயத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம் அது போய் தங்கிடும் அதை வைத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் சீட்டாய் மாறுகிறார்கள் எப்படி சீட்டுப்படுகிறார்கள் எப்படி பாவத்துல போய் விழுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது ரெண்டு சாம்பல் புத்தகத்துல பாருங்க தாவீதின் நாட்கள்ல நடந்த சம்பவத்தை நாம் வேகமா வாசிக்கலாம் 11 அதிகாரம் 2-5 வரைக்கும் நாம் வாசிக்கலாம் இங்க தாவீதின் இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்ரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான் அந்த ஸ்ரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள் அப்பொழுது தாவீது அந்த ஸ்ரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான் பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள் அந்த ஸ்ரீ 5 வசனம் சொல்லுது அந்த ஸ்ரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு ஆள் அனுப்பினாள் என்று சொல்லி பாருங்க பாவத்தின் பலன் பாருங்க என்ன செய்தான் கர்ப்பம் பாவம் என்ன செய்தான் கர்ப்பம் தரித்து நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயம் எப்படி மாறுனா பாருங்க முதலாவது அவன் பார்க்கிறான் ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில சிந்திக்கிறான் சிந்தித்த பிறகு அவனுடைய இருதயம் சொல்லுகிறது பாவத்துக்கு நேராக வழி நடத்துது கூட்டணும் வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி அவன் கூப்பிட்டு கொண்டு வந்து அவளோட சயனித்து அவன் பாருங்க என்ன செய்தானா பாவம் உள்ளவனாய் மாறினான் சீட்டுள்ளவனாய் மாறினான் என்று சொல்லி இந்த தாவீதின் இருதயம் பாருங்க எப்படி இருந்ததான் தீட்டுள்ள இருதயமாய் மாறினதான் பாருங்க 2 சாமுவேல் புத்தகம் அதே 11 அதிகாரம் 6 வசனத்துல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம் இங்க பாருங்க உரியாவின் இருதயம் எப்படி இருக்கிறதா வாசிக்கலாம் அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான் அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான் உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து யோவாப் சுகமா இருக்கிறானா ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான் பின்பு தாவீது உரியாவை நோக்கி நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான் உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவின் இடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலில் தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான் உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான் உரியா தாவீதை நோக்கி பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான் பாருங்க உரியாவின் இருதயம் ராஜாவுக்கும் தான் உத்தமமான இருதயமா இருந்ததாம் ஆனால் வஞ்சகமான இருதயம் அந்த நாட்கள்ல அந்த நிமிஷத்துல பாருங்க பாவம் செய்யும் போது தாவீதின் இருதயம் எப்படி இருந்தா வஞ்சகமா இருந்ததான் பிறகு என்ன நடந்த பாருங்க துணிகரமான இருதயமா மாறிச்சான் எப்படி இந்த இருதயம் பாவம் செய்த போது அதை துணிகரமாய் அதை செய்வதற்கு அவருடைய இருதயத்துல பாருங்க தாவீது தள்ளப்படுகிறான் 12-17 வரைக்கும் வாசிக்கும் போது குறிச்சு கொள்ளுங்க வீட்டுல போய் வாசிங்க இந்த உரியா தாவீது எப்படியாகிலும் அந்த பாவத்துக்கு ஈடுபடுத்துறோம் நினைக்கும் போது இந்த உரியா ராஜாக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டான் ஆனால் இந்த தாவீது முதலாவது பொல்லாங்கினால் அவன் இருதயம் இருந்தது ரெண்டாவது துணிகரமாய் அவன் என்ன செய்தான் பாருங்க அவன் கையில ஒரு நிருபத்தை எழுதி எங்க முற்றத்துல யுத்தம் பலசாலிகளா நிற்க வேண்டிய இடத்துல இவனை முன்பதாக நிறுத்து என்று சொல்லி அவனுடைய உயிரை எடுப்பதற்கு உண்டான துணிகரமாய் செய்வதற்கு உண்டான இருதயம் அவனுக்கு வந்ததான் பாருங்க அப்படியானால் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது
அந்த கடைசி வசனத்துல 26 27 நம்ம வாசிக்கும் போது அவர் செத்து போறான். செத்து போயிட்ட பிறகு யுத்தத்துல மடிஞ்சு போறான். நல்லா கவனிங்க, இந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தா, முதல்ல அது பொல்லாங்கினா நிறைந்திருந்தது, ரெண்டாவது துணிகரமாய் செய்தது, மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பினான். பாருங்க, மீண்டுமாய் அவனுடைய இருதயம் அந்த பாவச்சியே பாவச்சிட்டே எப்படி இருந்ததான், அப்படி பிரவேசித்து இருந்ததான். பாருங்க, உடனே அவன் பாருங்க அவன் செய்த காரியத்தெல்லாம் மறந்துட்டான். அவன் உரியாமை சாம்பார் அடிச்சதெல்லாம் மறந்துட்டான். ஆனால் அவன் மீண்டுமாய் அந்த பெண்ணுடைய அவன் சயனிப்பதற்கு அவனுடைய இருதயம் தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லியது. இந்த காரியம் தேவனுக்கு அவருடைய பார்வையில பொல்லாத காரியமா இருந்தது என்று சொல்லி அந்த வசனம் முடியுது. பாருங்க, அப்படியானால் தாவீதுடைய இருதயம் பாருங்க, அந்த நாட்கள்ல அவனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் தான் தேவனே சொல்கிறார், இது ஒரு காரியம் தவிர அவன் எப்போதுமே எனக்கு நல்லவனதான் இருந்தான். இந்த ஒரு காரியம் அவனுடைய இருதயம் என்ன செய்ததுதான், அவனை தீட்டுப்படுத்தினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்க, பொல்லாத சிந்தனைகள், இந்த சிந்தனைகள் எங்கிருந்து வருகிறது, நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. அப்படின்னா இந்த பொல்லாத சிந்தனைகள் நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியால் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, கொலை பாதகங்கள் அங்க எழுதப்படுகிறது. கொலை பாதகங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கொலை என்று சொன்னால் அடுத்தவர்களை பச்சையால குற்றது வெற்றது இதுதான் கொலை நினைக்கிறோம். ஆனால் வேதாகமா வாசியின்படி இன்றைக்கு கொலை பாதகம் என்று சொன்னால் மற்றவரை வார்த்தையினால கொள்ளுகிறது தான் கொலை பாதகம். ஒருவேளை பாருங்க, நம் இருதயத்துல யோசிச்சிருப்போம், சில பேர் நமக்கு சரியான காரியம் செய்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கல, இன்றைக்கு அவர் என்னைக்காவது அவர் மாற்றட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கும் போது அந்த நபர் சரியாய் மாட்டும் போது இவங்க வச்சிருந்த ஏற்கனவே வச்சிருந்த அந்த காரியத்தெல்லாம் சொல்லி தீட்டுறோம். என்ன சொல்லணும், நம்மள ஒரு பாசையில அவன் சொல்லணும்னா நல்லா ஒரு நாலு கேள்வி காட்டம் பாரு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் செய்யறோம். அப்படி என்ன பாருங்க, நல்லா நாலு கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க பாருங்க, லெப்ட் ரைட் கொடுக்குற மாதிரி கேட்டாம்பார் வாட்சியில. இன்னொருத்தர் என்ன சொல்ல, நான் சொன்ன வாட்சியில அவன் மூணு நாள் நல்லா சாப்பிட மாட்டான். எப்படி இது, இந்த வாட்சியில கொள்றது, நான் சொன்ன அவன் உயிரோட இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் இன்றைக்கு பாருங்க, வார்த்தையிலேயே நீங்க கொல்ல முடியும், அதான் கொலை பாருங்க. இன்றைக்கு பாருங்க, நாம் எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கிருந்து வரணும், இருந்து வரும் இருதயத்துலதான் நமக்கு பிறக்கிற ஒரு காரியம், இதுதான் நம்மை சீட்டு படுத்துகிறது என்று சொல்லி பாருங்க வேதம் நாம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்னால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் முதலாவது நம்ம வாசித்தோம், பொல்லாங்கு நாள் நிறைந்த இருதயம், பொல்லாத சிந்தனைகள், இரண்டாவது கொலை பாதங்கள், மூன்றாவது பாருங்க விபச்சாரமும் வேசித்தனமும். அப்படி என்னால் பாருங்க, இந்த விபச்சாரம் வேசித்தனமும் தேவனுக்கு அருவறுப்பானது. எப்போது, இன்றைக்கு நாம் தேவனி பிள்ளைகளாச்சே, நான் விபச்சாரம் பண்றது இல்லையே, நான் வேசிதனம் பண்றது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில காரியத்தை பாருங்க, தேவன் பிள்ளைங்களா தான் இருப்பாங்க, சில காரியத்தை துணிகரமா செய்வாங்க. இருதயம் அதை நம்பி இருக்கும், இருதயம் அதை சார்ந்து இருக்கும். தேவனி ஆலயத்தில் இருப்பாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க இருதயம் என்னாச்சுன்னு தெரியலையே, அங்க போய் பார்க்கணுமே, அவங்க காசு தரனாங்களே, அவங்க இந்த காசு வாங்கணுமே, இல்ல நான் ஓட்டுருவானே அப்படின்னு சொல்லி அவங்க இருதயம் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கும். அப்ப தேவனை ஆராதிக்கிற இவர்கள் எப்படி அவர் முழுமையாக ஆராதிப்பார், இங்க ஆராதனை எப்படி ஆராதிக்கிறோம், தேவன் முன்பாக வைத்து நம்ம ஆராதிக்கிறோம்னா நம்முடைய இருதயம் எங்க இருக்குமா, பொல்லாத இடங்கள்ல எங்கெல்லாம் நம்ம போக வேண்டுமோ, இன்றைக்கு என்னென்ன காரியம்லாம் நம்ம கேள்விப்பட்டோமோ, என்னெல்லாம் சந்திக்க வேண்டுமோ, அந்த காரியத்தை நோக்கி இருக்கும் நம்முடைய இருதயம். அப்படியானால் அதுதான் விபச்சார வேசியான, முழுமையாக தேவனுக்கு நம்ம கொடுக்காமல் வாழ்வது. நம்முடைய இருதயம் ஏதா பொருள் மேல இருக்கும், ஏதா நகை மேல இருக்கும், துணி மேல இருக்கும், கட்டடம் மேல இருக்கும், இடத்து மேல இருக்கும், இடம் மாத்தணும், இடம் இடத்து மேல நம்முடைய இருதயம் சார்ந்திருக்கும். ஆனால் பாருங்க, நம்ம ஆராதிக்கும் போது கத்தரை ஆராதிக்கணும், இருதயம்னா ஏதோ ஒன்று காரியத்தை புஷ்ணுக்கும் உக்காந்து. அப்படியானால் நம்ம முழுமையாக தேவனுக்கு கொடுக்கல, முழுமையாக நம்ம கொடுக்காதனால் நம்ம எப்படி இருக்கிறோமா, தேவனுக்கு முன்பாக விபச்சாரக்காரர்களும் வேசிதனமா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, இதெல்லாம் உலகத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளும் பாருங்க நல்லா ஆராதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா உண்மையான ஒரு ஜபம் பண்றாங்களா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், எத்தனை சிந்தனைகள் உண்மையான நம்முடைய ஈரத்தில் ஆண்டரை வைச்சா ஆராய்ச்சுமா, யோசிச்சு பாருங்க. பல பிரச்சனைகளோட நம்ம ஆராய்ச்சி, பல சூழ்நிலைகளோட தேவனை கத்தரை ஆராதிக்கிறோம். காரணம், நம்முடைய இருதயம்
தேவனை விட்டு தூரமா இருக்கு. பாருங்க வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 15 வசனத்தை மட்டும் நோட் பண்ணீங்க என்று சொன்னால் சரியாய் நேரம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. லூக்கா 15:11-13 வசனங்கள்ல நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை குறிச்சு சொல்றாரு. என்ன சொல்றனாக்கா, ஒருவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசையுள்ள மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ரெண்டு குமாரர் இருக்கிறான். இந்த ரெண்டு குமாரர்ல இளைய குமாரன் அவன் என்ன பண்ணான், தகப்பனே எனக்கு உண்டான ஆசையெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு தகப்பனத்துல தான் இருக்கிறான். தகப்பன் அவனுக்கு சேர வேண்டிய பங்கெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி கொண்டு தூரமா போயிடான். எதுக்காக, ஏன் தூரமா போனான், அப்போ அவன் தகப்பன் இடத்துல இருக்கும் போதே அவனுடைய இருதயம் எங்க சார்ந்ததுதான், தூரமா இருக்க வேண்டும், என் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க போய் ஜாலியா இருக்கணும், நான் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற தாகம் அவனுடைய இருதயத்துல இருந்ததுனால அவன் என்ன செய்தான் பாருங்க, தகப்பனை விட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தூரமாய் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க அப்படியானால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்றார், என் பாருங்க என்னுடைய ஜனங்கள் தங்கள் வாயினாலதான் என துதிக்கிறான். அவருடைய இருதயம் எங்க தான் இருக்குது, என்னோட தூரமா இருக்கு. தேவனே சொல்ற ஒரு காரியம் வேதாந்தத்தில் இருக்கு, தங்கள் வாயினால் துதிப்பாங்க, நல்லா துதிப்பான். இருதயம் எங்க இருக்குன்னா, என்னை விட்டு தூரமாய் பல காரியம் நிறைந்திருக்கு, பல ஆசைகள் பல இச்சைகள் நிறைந்திருக்கு. தேவனை கர்த்தர் என்னெல்லாம் விருக்கிறார் அதெல்லாம் நிறைந்திருக்கும். ஆகையினால பாருங்க, நம்முடைய இருதயத்தை குறித்து தானே ஒரு காரியத்தில் நாம் இன்றைக்கு தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நம்முடைய இருதயத்தை சார்ந்து இருக்கிற ஒரு காரியம் தான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க யாரும் போய் ஸ்ட்ரைட்டாக போய் பண்ண மாட்டாங்க. இருதயத்தில் இந்த இருதயம் எதை அதிகமாய் சார்ந்து தேவனை முழுமையாக சாராமல் எதை மீது அதிகமாய் பற்றுதலாக இருக்குதோ தேவனுக்கு முழுமையாய் நம் வெளி தோட்டத்தில் காண்பிக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இளையகுமாரன் தன்னுடைய இருதயம் தூரமாக இருந்தான், தகப்பனை விட்டு தூரமாக இருந்தான். தகப்பன் கூட தான் இருந்தார், தூரமாக இருந்து பாருங்க வாழ முடியல, போயிட்டார், எல்லாச்சும் இழந்திருப்பார். ஆகையினால பாருங்க, நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஒரு நாள் பெற முடியாது. நம்முடைய இருதயத்தில் நாம் தேவனை முழுமையாக வைக்காமல் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்துக் கொள்ளும் போது தேவனை கத்தரும் முழுமையான ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஆகையினால நம்முடைய இருதயத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4வது காரியம் பாருங்க, களவுகள். இன்றைக்கு களவுகள் என்று சொன்னால் பாருங்க, சிருட்டு என்று சொல்லியாது. இந்த திருட்டு பாருங்க, யாரும் போய் ஸ்ட்ரைட்டா போய் திருடுறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்வதற்கு நமக்கு வருத்தமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வட்டிக்கு விடுவோம். அது நம்ம செய்யவே கூடாது. வட்டிக்கு மேல வட்டி, ஸ்பீடு வட்டி, டெய்லி வட்டி, எப்படி ஆகணும், ஏன், என்ன நோக்கம், அவன் நல்லா இருக்கணும்னு இல்லை, எப்படியாகணும் சேர்த்து வைக்கணும் தான். இதுதான் திருட்டு. எப்படியாகணும், சில பேர் பாருங்க, இதை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இதை நம்ம செய்யவே கூடாது. அடுத்தவுடைய பணத்தை இச்சித்து நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. சில பேர் பாருங்க, சில பணத்தை குறித்து லாஸ்ட்ல கொஞ்சமா கொடுத்துல ஒரு லேண்டெல்லாம் அபகரிப்பான். இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கையெல்லாம் தேவனாய் கத்த என்ன பண்ணுவாராம், அந்த சம்பாதனை தேவனாய் கத்திர அழித்து போடுவார். அப்படியானால் பாருங்க, களவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல அது வளர விடாது. நம்ம சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். பல காரியங்களை எப்படியாகிலும் நான் குறுக்கு வழியில எப்படியாகலாம் ஏமாற்றி நான் சம்பாதித்து என் குடும்பத்தை காப்பாற்றினா அந்த பணத்தை நம்ம காப்பாற்றவே முடியாது, எல்லாவற்றையும் இழந்து போயிடும். ஆகையினால இந்த காரியமெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் வருகிறது. அடுத்த காரியம் பாருங்க, பொய் சாட்சி. மற்றவனுக்காக பொய் சாட்சி, சும்மானாவே பொய் சாட்சி, நான் பார்த்தேன், நான் இருந்தேன், கேட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கேட்டால் அவர் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து இவருக்கு ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க எனக்காக சும்மா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றதுனால நான் போய் சொல்லலாம். ஆனால் பாருங்க, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய், சங்கீதம் 15 தாவீது எழுதுகிறார், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய கூடாரத்தில் போய் நம்ம தங்குவோம். குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் நம்ம ஒரு நாளும் சாட்சி சொல்லக்கூடாது. உண்மைன்னா உண்மைதான். ஆகையினால பாருங்க, பொய் சாட்சி நம்முடைய சில உதவிக்காகவோ சில வருமானத்துக்காகவோ இந்த பொய் சாட்சி நம்ம தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லக்கூடாது, நம்மை சீட்டு படுத்தோம். 6வது காரியம் பாருங்க, அடுத்த காரியம் பாருங்க, தூஷணங்கள். நம்ம எல்லாரையும் சபிக்கிறோம், துதிக்கிற வாயில் நம்ம ஒரு நாளும் சபித்தல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்றாரு,
நம்முடைய நாவை நாம் அடக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவு நெருப்பு போல. அப்படியானால் நம்முடைய நாவை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக துதிப்பாங்க, ரெண்டு ஊற்று ஒரே நதியிலிருந்து ஒரே ஊற்றுல இருந்து சுரக்காது. ஒன்று சுரந்தா உப்பு தண்ணியை சுரக்கும், இல்லை என்று சொன்னால் அது நல்ல தண்ணியை சுரக்கும், ரெண்டுமே ஒன்னா வராது. அப்படி என்று சொன்னால் நீ தேவனை துதிக்கிறனா நம்முடைய வாயினால நாம் தூஷிக்கப்படாது. தேவனுடைய சனமா இருக்கிறோம், இன்றைக்கு அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு தேவனை கத்த நம்மை அவர் எப்படி ஆயச்சமாக்குறார் பாருங்க. இந்த நாளில் ஒருவேளை சபைகளாக நம்ம ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம். எந்த பாருங்க, இந்த நாளில் கூட தேவனை கத்த நம்மை நடத்துகிறார். அப்படியானால் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த ஆறு காரியங்களும் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. பொல்லாத சிந்தனைகள், ரெண்டாவது நம்ம பார்த்தோம், முதலாவது பொல்லாத சிந்தனைகள், ரெண்டாவது நாம் பார்த்தோம் அங்க கொலை பாதகங்கள், மூன்றாவது நாம் பார்த்தோம் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும், நாலாவது பார்த்தோம் கனவுகள், பொய் சாட்சி, தூஷணங்கள். ஆகையினால இவைகள் இருதயத்திலிருந்து தான் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்துகிறோம். ஆகையினால பாருங்க, இப்படிப்பட்ட இருதயத்தில் இவ்வளோ காரியம் இருக்கிறபடியால் நாம் எல்லாம் என்ன செய்யறோமோ பாருங்க, அதை நாம் அறியாமல் அதை நடந்து கொள்கிறோம். இவைகள் தான் ஒவ்வொரு மனுஷனையும் சீட்டுப்படுத்துகிறது. ஆகையினால நம்முடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் என்ன செய்ய வேணுமா, கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனை கர்த்தரை தான் விரும்புகிறேன். பாவம் எவ்வளவு பாவம்னா இருக்கட்டும், ஒருவேளை நேற்று வரையும் நான் பாவம் செய்தேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், எந்த காரியம் நினைச்சிருக்கலாம், ஆனால் இந்த நிமிஷம் இந்த வாட்சி நம்ம கேட்ட தேவனுடைய சனமே, இந்த நிமிஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்தமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில உள்ள காரியம் இருக்குதா, இதுல ஏதாவது ஒன்று இருக்குதா, என்னுடைய வாழ்க்கையில என் இதயத்துல இந்த காரியத்துல ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும், நாம் சீட்டுப்பட்டவர்களா இருக்கும். ஆகையினால இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக காத்திருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, தேவனுடைய இரத்தம் நாம் இன்றைக்கு அதை பயன்படுத்தி கர்த்தருடைய இரத்தத்தினால இன்றைக்கு நாம் கழுவி நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் அதன் நடுவில் வாசமாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் மூலமாக நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ உங்கள் வீடுகளில் தேவனை கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பார், உங்கள் கையின் பிராசத்தை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விதைக்கிறீங்க இல்லையா, அது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் போய் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ பாருங்கள், தேவனை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், உன் கலைஞ்செல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உடைய எல்லாம் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கல எல்லாம் செஞ்சவனை கத்த நம்மை வைத்தே ஆசீர்வதிப்பார். காரணம், நம்ம இதயத்துக்குள்ள வாசமா இருப்பார். நம்முடைய குடும்பத்திலும் கூடாரத்திலும் எங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடங்களிலும் இவனை கத்த நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த நாளில் கூட நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படும். ஆகையினால இந்த நாளில் இப்படிப்பட்ட இருதயத்துல பொல்லாங்கான இருதயம் எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்குது. ஆகையினால நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அது விருப்பம் வேண்டும். நாம் அப்படி தேவனை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தருடைய இரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நம் கண்களை மூடி செபிக்கிறோம். சோதரிக்கிறோம் தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம். இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதனால கூட தேவனை கர்த்தர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறாச்சாம். அப்பா, இதோ உங்களுடைய இருதயம் அன்றரை சீட்டுள்ளதாய் இருந்தால் நாம் செபிக்கிற செபங்கள் ஒரு நாளும் ஜெயத்தை கொண்டு வராது, உங்களுடைய செபங்கள் ஒரு நாளும் தேவனத்தில் பதிலை கொண்டு வராது என்று சொல்லி நாங்கள் அன்றரே நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும். பொல்லாத சிந்தனைகள் அன்றரே நிறைந்திருந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறாச்சா. அப்போ இந்த நாளில் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஆண்டு தகப்பன், இந்த ஒளி பதிவு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற முன்பதாக அமர்ந்து கொண்டிருக்கிற யாவரையும் தேவனாய் கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கு பரிசுத்தமாகட்டும், இன்றைக்கு சுத்திகரிக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறட்டும். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினு சொன்னீரே, உங்களை யாவரையும் எனக்கென்று பிரிச்செடுத்து எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் மாறுங்கள் என்று சொன்னீர். அப்பா, இதோ தேவனை கர்த்த அப்பா உன்னுடைய விருப்பத்தின்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ஆவியும் ஆத்மா சரீரம் முழுமையாக உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிப்பிறான். திரு சித்தத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்தும், நீர் நடத்தும். இந்த ஆராதனை வந்திருக்கிற யாவரையும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்துடைய இருதயத்திலும் அப்பா இதோ 100 மடங்கு பலனை தரட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த வார்த்தைகள் அவள் பலனடை செய்யட்டும். புதிய வாழ்க்கை, புதிய சிருஷ்டிப்பாய் மாறட்டும்.
அப்பா இதோ பழையவைகள் ஒழிந்து போய்ட்டான். அவருடைய வாழ்க்கையெல்லாம் புதிதாய் இவனை கர்த்தர் மாற்றுகிறார். புதிய ஆசீர்வாதங்கள் இவனை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும் பொழுது உதேசிக்கிறார். புதிய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது உதேசிக்கிறார். தேவாவியானவர் அவளை பரிசுத்தப்படுத்தி அவளுக்குள்ள வாசமாயிருப்பான். வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அப்ப அந்த நாளிலே கூட இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இவனை கர்த்தர் விசேஷமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவனை கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட தேவனுடைய பிரசனம் அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் பிரசனத்துக்குள்ளாவாக தேவனை கர்த்தர் நடத்துகிறாங்க. கரத்துல போடுகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.